தமிழர்களே தமிழர்களே, என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் இருப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்துவிட மாட்டேன். இந்த வாசகத்தை கேட்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட காந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான் திமுகவோட தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி. இந்த கம்பீர குரலை கேட்காம தான் நம்ம 3 வருஷம் சட்டமன்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கலைஞர் கருணாநிதி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை காவேரி ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில் அவரோட உடல்நிலையை பற்றி தவறான பல விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பரவிட்டு வருது. ஆனால் கலைஞர் கருணாநிதி உடல்நலத்தோடு தான் இருக்காரு. அதுக்கான சில ஆதாரங்களை இப்போ பார்க்கலாம். ஜெயலலிதா அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டிருந்தப்ப அவங்களோட செய்தியை வெளில சொல்கிறதுக்கு சசிகலா மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ கலைஞர் கருணாநிதி கூட மொத்த குடும்பமும் ஹாஸ்பிட்டலில் துணைக்கி இருக்காங்க. ஒருவேளை அந்த தவறான செய்தி உண்மையாக இருந்திருந்தா குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க மறைச்சிருந்தாலும் இன்னொருத்தவங்க அந்த செய்தியை வெளில சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜெயலலிதாவுக்கு அப்படி இல்லை. அவங்களோட ஆட்சி, அதிகாரங்கள், சொத்துகள், இது எல்லாத்தையும் அடுத்து யார் பார்த்துக்க போகிறாங்கிற விஷயம் ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. இதனால் இறப்பு செய்தியை வெளியிட தாமதமாக்கினாங்க. ஆனால் கலைஞர் கருணாநிதிக்கு அப்படிப்பட்ட நிபந்தனைகள் எதுவுமே இல்லை. அதனால் இந்த செய்தியை மறைக்க அவசியமே இல்லை. அதே நேரம் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் கருணாநிதி உடனே தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றதாகவும் அவர் உடல்நலத்தோடு தான் இருக்கிறதாகவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. ஒருவேளை கலைஞர் உடல்நிலை பற்றியான உண்மையை டிஎம்கே மறைச்சாலும் ஆளுங்கட்சி அதிமுக வெளியிட்டுருவாங்க. ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தப்ப எந்த ஒரு அரசியல் தலைவர்களையும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக அனுமதிக்கலை. ஆனால் இப்போ கருணாநிதியை எல்லா அரசியல் தலைவர்களும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நேரில் போய் நலம் விசாரிச்சுட்டு வராங்க. அதே நேரம் அதுக்கான புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்காங்க. கலைஞர் கருணாநிதியை வெங்கையா நாயுடு சந்திச்சப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் கலைஞர் ஒரு சைடாக படுத்திருக்காரு. ஒருவேளை அவர் உயிருக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நேராக தான் படுக்க வச்சுருப்பாங்க. அதே நேரம் அந்த ஃபோட்டோவில் ஐசியூ மானிட்டரிங்கில் கலைஞரோட ரத்த அழுத்த அளவும் இதய துடிப்போட எண்ணிக்கையும் சீராக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆதாரங்களே கலைஞர் உயிரோடு தான் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு போதுமானது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.